சினிமா கரம் பிடித்தே அழைத்து வந்த கை குழந்தை இவர். கடின உழைப்பும் திறமையும் இவர் முகவரி. 50 வயதில் செய்ய வேண்டிய நல்ல செயல்களை இப்போதே செய்கிறார். உதாரணம் கஜா புயல். கோடம்பாக்கத்தில் கால் பதித்தவரை உலக நாடுகள் அனைத்தும் உச்சம் தலையில் முத்தம் கொடுத்து வரவேற்கிறது. திறமையின் பொக்கிஷம், சாமானிய மக்களின் சந்தோஷம், வறுமைக்கு கை கொடுக்கும் இளகிய மனம். மாறி என்றால் மழை, மழை என்றால் கருணை, கருணையும் கலெக்ஷனும் சேர்ந்தால் தனுஷ். தமிழ் சினிமாவில் சாதனைகளை சரித்திரமாக்க கடைசி மூணு வரி தான் சொல்லிடுறேன். தமிழ் சினிமாவில் சாதனைகளை சரித்திரமாக்கிய எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், இந்த மூன்றெழுத்து மந்திரங்களின் வெற்றி வரிசையில் இப்போது தனுஷ் அவர்கள் இப்போது நம்மிடையே பேச வருகிறார். எல்லாருக்கும் வணக்கம். சத்தியமா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இன்னும் ஸ்லிம் சிவாஜிலேருந்தே நான் மீண்டு வரல. அதுக்குள்ளே நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை, ஆக்சுவலாக எதிர்பார்த்தா அதுக்கு தாண்டி இருந்தது. அடுத்த வாட்டி கொஞ்சம் கம்மி. மாரி 2, இது பயங்கரமான மெசேஜ். வேர்ல்ட் கிளாஸ் மேக்கிங், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த படத்தை பார்த்து நிறையா கற்றுக்கணும், இந்த மாதிரி நிறையா எடுக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. இது முழுக்க முழுக்க அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் மசாலா தமிழ் ஃபார்முலா படம். உள்ளே வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட குழந்தைங்களோட பார்த்துட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு போகிற ஒரு படமாக இருக்கும். அதில் என்ன புதுசாக சொல்ல முடியும்? மாரி 1 வந்து முழுக்க முழுக்க மாரியுடைய கேரக்டர் சுற்றியே படம் இருக்கும். மாரி 2 அப்படி இல்லாமல் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷன் இருக்குது. ஸோ அது இந்த ஒரு கமர்ஷியல் படத்தில் என்ன கொடுக்க முடியும்னு, எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். நல்ல மாஸ் சீன்ஸ், காமெடி, ரொமான்ஸ், நல்ல எமோஷன்ஸ், பவர்ஃபுல்லான ஒரு வில்லன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட முக்கியத்துவம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதாக நிறைய சேர்ந்த ஒரு படமாக இருக்கும். ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர், அது அந்த டேக்கு கரெக்டான ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மாரி வடசென்னை அன்பாக நடிக்கிறது ஓகே, ஓரளவுக்கு ஈஸி தான். அந்த எமோஷ்னல் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா கில்ட்டு நான் பேர் பண்ண வேண்டியதாக இருந்தது, அந்த ஒரு ட்ரபிள் இருந்தது. பட் மாரி பண்ணுறது அதை விட ரொம்ப கஷ்டம், மாரியாக நடிக்கிறது. ஏன்னா மாரி பாலாஜி சொல்கிற மாதிரி நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை, அவனுக்கும் யாரையும் பிடிக்காது, யாருக்கும் அவனையும் பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அது ஆடியன்ஸ்க்கு அவனை பிடிக்கணும். அது எப்படி, இந்த கேரக்டர் எப்படி லைக்கபிளாக ஸ்க்ரீனுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது மாரி 1 பண்ணும்போது பெரிய சேலஞ்சாக இருந்தது. நான் எந்த படத்துக்குமே அவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணதே இல்லை. ஏன்னா அவர் சொல்கிறார், சார் மாண்டாஜ் சார் நாலு குழந்தைங்க பலூன் நோட்டுட்டு போகிறாங்க, கூப்பிட்டு டப்புன்னு வெடிச்சு விட்டு நீங்கள் அமுச்சு விட்ருவீங்க, குழந்தைங்களுக்குலாம் ஓரளவுக்கு என்ன பிடிக்குங்க, நீங்கள் இப்படிலாம் சீன் வச்சிங்கன்னா அப்புறம் குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் போயிடுப்போது அப்படின்லாம் நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன். இல்லை சார், ஒர்க் ஆகும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் சார் உங்களுக்கு உங்கள் கூட ரெண்டு பேர், நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ரோபோ சங்கர் அப்படிங்கிறாரு. ஏங்க அவர் சைஸ் என்ன, நம்ம சைஸ் என்ன, நான் எப்படிங்க அவரை அடிச்சுட்டே இருக்கிறது, ஏன் நம்பணும் இல்லை ஸ்க்ரீனில் அதை பார்க்கும்போது, அதை நம்பணும் இல்லை ஜனங்க அப்படின்னா, நான் ரோபோ சங்கர் வேண்டாம் அப்படின்னு ஒத்த காலில் நின்னேன் மாரி 1. இதா உண்மை தான். அதுக்கு தனியாக நிஷா கிளாப் பண்ணுறாங்க. இல்லை நம்புற மாதிரி இருக்காது, கொஞ்சம் நம்ம அடித்தா வாங்குற மாதிரி ஒரு சைஸாக ஒரு ஆள் பாருங்கள் அப்படின்னா, பாலாஜி மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக, இல்லை கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னா, அதுக்கு தனியாக நான் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணேன். ஓகே, அவ்வளோ பெரிய உருவத்தை நம்ம அடிக்கணும்னா கன்வின்சிங்காக எப்படி நம்ம அதை அடிக்கிறது அப்படின்னு, அதுக்கு நம்ம எப்படி நம்மளை கேரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருந்தது மாரி பொறுத்த வரைக்கும். அவர் அந்த மாரிங்கிற கேரக்டர் வந்து எது பண்ணாலும் அது ஒரு விதண்டாவாதமாகவே பண்ணோம், லைக் எசேடானா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும், அந்த ஒரு பெரிய சேலஞ்சு. ஸோ மாரி தான் ரொம்ப கஷ்டம். பார்ட் 1 நான் சொல்கிறேன், பார்ட் 2 ஆல்ரெடி நம்ம ஒரு கிராஃப் ஃபிகர் அவுட் பண்ணி வச்சிட்டோம், ஸோ அதில் போய் உக்காந்துக்கணும் அவ்வளோதான். பட் மாரி 2 இருந்த சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, இவர் எவ்வளோ எமோஷ்னலானாலும் இவர் அழவே மாட்டார். ஆனால் சாய்பள்ளி வந்த பக்கம் ஃப்ரீயாக ஜாலியாக அழுதுனே இருப்பாங்க. ஆனால் அதே சமயம் இந்த பக்கம் நான் எமோஷனையும் காட்டணும், ஆனால் அழவும் கூடாது, ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு செக்மேட் பாலாஜினை வச்சுருந்தார். அது கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருந்தது. பட் மாரி 1 பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும்,
மாதிரி டூவில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. பட் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குறத தாண்டி இதில் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இந்த படத்தோட டெக்னிக்கல் குரூ எல்லாருக்குமே, இந்த படம் இல்லை இன்னும் ரெண்டு மூணு படம் சேர்த்து பாலாஜி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டாரு. இருந்தாலும் டெக்னிக்கல் குரூக்கு பாலாஜி சைடில் தேங்க்ஸ் அவர் எல்லாருக்குமே சொல்லிட்டாரு, அவங்கள பற்றி அவர் சொல்லிட்டாரு. நான் ரொம்ப லஞ்ச் டைம் ஆச்சு, எல்லாருக்கும் பசிக்கும், நான் எவ்வளோ ஷார்ட்டாக முடியுமோ டப் டப்புன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நான் டெக்னீஷியனாக இருந்தாலும் நான் யுவன் சார் பற்றி பேச விரும்புகிறேன். நான் துள்ளுதலைமை நடிச்சிட்டு இருந்த டைமில் வந்து செல்வா சாரும் யுவன் சாரும் தான் க்ளோஸு. நான் சும்மா ஏன் கொட்டாயெல்லாம் விடாது, எங்கள் டக்குன்னு முடிச்சிடறேன், சும்மா அதோ பாருங்க இப்படி முடிச்சிடறேன், 2 மினிட்ஸ் ஓகே, அவ்வளோ போகிற பேசுகிற ஓகே. இப்போ சம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மேட்ரு சொல்கிறேன் வெயிட் பண்ணேன். ஸோ அந்த டைமில் யுவன் சார் வந்து ரொம்ப நாங்கள் ரொம்ப அப்படியே நான் பிரமிச்சு பார்க்குற ஒரு ஸ்டார். அப்போவே யுவன் சார் வந்து பயங்கர அப்போ இருக்கிற ட்ரெண்டில் யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரொம்ப ஹாப்பனிங் மியூசிக் டைரக்டர் அவர் அப்போது நான் அவரை மீட் பண்ணும்போது. அப்போது செல்வா சார் யுவன் அப்பப்போ வெளியே போவாங்க. அப்போது செல்வா சார் என்னை கூப்பிட்டு, என் தம்பியா சும்மா அவனும் கூட விட்டு வரசல்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா கூட கூட்டிகிட்டு போவார். நான் அவர் அப்படியே ஒரு தூரத்துலேருந்தே அவர் அப்படியே பார்த்து நான் பயங்கரமாக ரசிப்பேன். ஒரு ஆட்டிடியூட் பயங்கர ஹாப்பனிங் டூடாக இருப்பார் அவர். ஒரு எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாஷியாக செமையாக இருப்பார். ஒரு ஹீரோ தான் அவர், பயங்கர பிந்தாஸான ஒரு ஆட்டிடியூடாக இருப்பார். நான் அவர் அப்படியே ரொம்ப ரசிப்பேன். ஸோ அவர் என்னுடைய ஆரம்பகட்ட கெரியருக்கு துள்ளுவதில்லைமைன்ற ஒரு படம் வந்து நான் ஆல்ரெடி இது பியார் பிரேமா காதல் ஆடியோ ரிலீஸில் சொன்னது தான், பட் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். துள்ளுதிலுமைங்கிற படம்லாம் ஆல் அட்ரஸ் தெரியாத ஒரு ஆறு யங்ஸ்டர்ஸை வச்சுட்டு ஒரு புது முகங்களை வச்சு எடுக்கிறாங்க. அந்த படத்துக்கு அடையாளம் கொடுத்தது அவருடைய இசை தான். அந்த இசையிலன்னா அந்த படத்துக்கு அந்த ஓப்பனிங் கிடச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த படம் ஓடலைன்னா நிஜமாகவே நாங்கள் நடுத்தரில் தான் நின்று இருக்கணும். நாங்கள் அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் அன்றைக்கி இருந்தோம். ஸோ யுவனுக்கு நாங்கள் அந்தளவுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அந்த இசைக்கு. என்னுடைய ரொம்ப ரொம்ப அஸ்திவாரம் தானே இருக்கிறதுலே ஸ்ட்ராங். இப்போது செல்வராகவன் சார் எப்படி நமக்கு ஆக்டிங்கோட ஏபிசிடி அவர் தான் அஸ்திவாரம். ஸோ எல்லா கிரெடிட்டும் அவருக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி துள்ளுதிலமையும் காதல் கொண்டேனும் ஒரு ஓப்பனிங் கிடச்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் யுவன் சாருடைய மியூசிக்கும் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் தான். ஸோ அந்த அஸ்திவாரத்தை எனக்கு போட்டு கொடுத்ததில் யுவன் சாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இன்றைக்கி அவர் ஏதோ சொல்கிறார், ஐ நீட் அ புஷ் மாரி டு கேம் மீ தட் புஷ்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சால் எனக்கு ஓகே. இவன் நான் இது ஓப்பனாக ஒரு சிலர் அப் அண்ட் டவுனாக கூட ஐ எம் ஓகே டு சே திஸ் பிகாஸ் இட் இஸ் த ட்ரூத். 1990s லேட் 90s க்ளோஸ் டு 23-24 இயர்ஸ் இஃப் ஐ எம் நாட் ராங், ஹீஸ் தேர் மோர் தென் 2 decades இஸ் இயர். ஆப்போசிட்டில் இருக்கிற பேர் மாறிட்டே இருக்கும், ஆனால் இந்த பக்கம் யுவன் பேர் அப்படியே தான் இருக்கும். இது நிஜம்தான். இதில் எந்த விதமான எனக்கு இது even if it hurts somebody I apologize here itself, but it is the truth. So in rendu generation taandi moonava generation ipoyum varaaru. Ipo Ajith sir padam sign panni oru happy ana news na paatha, enak avlo happy adu paakumbodhu. So sir ninga dai senja appalam pesadhinga, romba kashtama irukku. So there's one and only you one, and I'm very 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 happy that செல்வா சார் வந்து என்னை கூட்டிகிட்டே போக மாட்டார் ரெக்கார்டிங்கெலாம், அவரே உட்காந்து பண்ணிருப்பார். சரி, இப்போ எனக்கு பர்சனலாக அவர் கூட உட்காந்து ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஒரு ஃபேனாக தான் நான் அவர் கூட உட்காந்து ஒர்க் பண்ணேன். ஸோ ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி திஸ் ப்ராஜெக்ட் ஹேப்பன். பாலாஜி மோகன் வந்து இட்ஸ் ஃபேமிலி, ஐ டோன்ட் திங்க் ஐ ஹாவ் டு சே எனி திங் அபவுட் ஹிம். ஸோ நான் அவரை பற்றி எதுவும் சொல்லலை. அவர்கிட்ட நமக்கு என்ன நமக்குள்ளேயே சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ மாரி. மாரி மாரி ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்ததுக்கு நன்றி தெரியும். ஏன்னா மாரியாக இருக்கும்போது தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் லைஃப்லேயே. ஏன்னா இப்போது ரியல் லைஃப்பில் வந்து நம்மளை நிறையா பேர் சீண்டிகிட்டே இருப்பாங்க. நம்மளை ரியல் லைஃப்பில் ஒன்றும் பண்ணவே முடியாது, பல்ல கடிச்சிட்டு அப்படியே போய் தான் ஆகணும். ஆனால் மாரியாக இருக்கும்போது வச்சுக்கோங்களேன், கூப் நாலு தட்டு தட்டலாம். அப்போ நான் யோசிப்பேன், யார் நம்மளை கடுப்பேற்றுனா ரியல் லைஃப்பில் அப்படியே யோசி, இந்த பர்சனாலிட்டின்னு கூப்பிட்டு டப்பு டப்புன்னு தட்டுறது. அதுக்கு ஒரு அடிதாங்கி நமக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த அடிதாங்கி வினோத் ஸ்டாண்டப் அந்த பெஞ்ச், இதான் அந்த கேரக்டர். நல்லா நில்லுங்க, இதான் அந்த கேரக்டர். இவர் மாரி மாரி 1 and 2 நீங்கள் பார்த்துப்போ காரணம் அடிதாங்கியாக நடிச்சிருக்காரு. இவரை கூப்பிட்டு அடிக்க வேண்டியது. ஸோ என்றைக்கெலாம் இவர் அடிக்கிற சீன் இருக்கும் அன்னைக்கெலாம் யோசிச்சுப்பா, ஓகே இந்த கேரக்டர் நம்மளுக்கு காண்டு எடுத்துச்சு, கூப்பிட்டு அடிக்க டொம் டொம்னு. பட் கொஞ்சம் அடி நிஜமாகவே விழுந்துடும். பட் அது ஏன்னா ப்ரொஃபைல் ஷாட் வச்சா அதை வழியே அடிச்சு தான் ஆகணும். ஸோ தப்பாக நினச்சிக்கிறீங்க.
ஸோ அந்த மாதிரி மாறியாக இருந்தால் ஒரு செம்ம ஜாலியாக இருக்கலாம். ஸோ லைஃபே ஹாப்பியாக இருக்கும், நம்மளுடைய எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனையும் வெளியெடுத்துடலாம். அவனுக்கு ரூல்ஸே கிடையாது, அவன் எப்படி வேணால் இருக்கலாம். எந்த இடத்துல இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ்னால் இப்படி தான் பேசணும், இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்னா நம்மக்குள்ளேயே நம்மளை எல்லாரும் புகழ்ந்து தான் பேசணும்லாம் ரூல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவனுக்கு ரூல்ஸே கிடையாது. என்ன வேணால் பேசலாம், அவன் ஒரு ப்ரீவியூ போய் படம் பார்த்துட்டு வெளில வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம். ஸோ ஆக்சுவலாக நான் யோசித்தேன், சரி நம்ம ஒன்று பண்ணுவோம், இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு மாறி கெட்டப்லேயே போயிடலாம், அப்படி மாறி கெட்டப்பில் போய் நான் மாறியா உங்கள் முன்னாடி இருக்கேன்னு சொல்லி மனசில் இருக்கிறலாம் பேசிடலாம் அப்படின்னு யோசித்தேன். நிஜமாகவே யோசித்தேன், சீரியஸாக யோசித்தேன். சரி சும்மாவே கான்ட்ரவர்சி ஸ்பெல்லிங்கே தனுஷன் தான் சொல்கிறாங்க, எதுக்கு இதுக்கு மேலே நம்ம வேறு வெறும் வாயிலுக்கு அவுள் கொடுப்பானே அப்படின்னு சொல்லி அதை லாஸ்ட் மினிட்ல அந்த ஐடியாவை நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ லவ் டு பி மாறி. அண்டு மாறி இப்போது பைரட்ஸ் ஆஃப் த கேரிபியனில் ஜாக் ஸ்பாரோ லாஸ்ட் ஷாட் எடுக்கும்போது திருப்பி திருப்பி நான் ஒன் மோர் பண்ணுறேன்னு நடிச்சிட்டே இருந்தார் ஜானி தேப், ஏன்னா அவருக்கு அந்த கேரக்டர் விட்டு வெளியே வர மனசே இல்லை, முடிக்க மனசே இல்லைன்னு. சேம் அந்த மாதிரி தான் எனக்கும் மாறி முடியும் போது மட்டும் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும், இந்த முடியவே வேணாமே இது போயிட்டே இருக்கலாமே அப்படின்னு. பட் ப்ரொடியூசரும் நானாக இருக்கிறதுனால முடிச்சே ஆகணும், இல்லைன்னா வட்டி கட்டி சமாளிக்க முடியாது. ஸோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கேரக்டர், என்ஜாய் பீயிங் மாறி. அண்டு இந்த படத்துடைய இந்த படம் ஒரு வெற்றி படமாக இருக்கும்னு எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ அது அது மாறி மூன்றாம் பாகத்தை தீர்மானிக்கும். அண்டு அப்படியே கிருஷ்ணா அவர் அகெயின் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் அ பிரதர் அண்ட் அன்கண்டிஷ்னல் லவ் எனக்கு கொடுப்பாரு, எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எனக்கு அன்கண்டிஷ்னல் லவ் கொடுப்பாரு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இந்த படத்துலேயும் நடிச்சிருக்காரு அண்ட் ஹீஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். அண்ட் நான் சொல்லிட்டேன் டெக்னீஷியன்ஸ்லாம் மூஞ்ச மூஞ்ச பார்க்காதீங்க, பாலாஜி பேசிட்டாரு. அண்ட் டொவினோ, நான் உங்களை பற்றி சொல்லிடுறேன் சார். டொவினோ டொவினோ வந்து இப்போ மலையாளம் ஃபிலிமில் வந்து ஒரு லீடிங் ஆக்டர் அண்ட் ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்ஃபார்மர்ஸ், நல்ல பேர் அவருக்குன்னு ஒரு பேர் சம்பாரிச்சிருக்காரு. அவர் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அவருடைய இங்கே இருந்து கொஞ்ச நேரத்து மடிச்சுல மாற்றிட்டாங்களா, ஓகே. அவர் அவருடைய அந்த கரடு முரணான தோற்றத்துக்கும் ரியல் லைஃப்பில் எப்படிங்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. எப்படி பாலாஜி தான் மாறி எடுத்தாருன்னு நம்பவே முடியாதோ, இவர் தான் வந்து அந்த பீஜா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு நம்பவே முடியாது. ஒரு குழந்த மாதிரி பேசுவார், பழகுவார், வெரி ஸ்வீட் சாப். அண்ட் ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ. வரலட்சுமி, வரலட்சுமி கூட நடிக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம், அது நான் சொல்கிறேன். என்ன அது, இப்போ நான் டைலாக் பேசிடுவேன், அதுக்கப்புறம் அவங்க டைலாக் எப்போ ஆரம்பித்தாங்க இப்போ முடிச்சாங்கன்னே தெரியாது, நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். உங்கள் டைலாக் முடிச்சிட்டிங்களா, சரி ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ரோட ரோடனு பேசிடுவாங்க. உருளை தான் சொன்னாங்க அப்படின்னா, அக்கா என்ன சொன்னீங்க, அந்த மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு 12 ஃப்ரேம்ஸ்லேயே நடிப்பாங்க அவங்க. கொஞ்சம் எப்படி அவங்களோட கோப்ப பண்ணுது அப்படின்றது ஒரு இது இருந்தது. பட் அப்புறம் கேட்ச் பண்ணிட்டோம் ஒரு 10-15 நிமிஷத்தில், ஓகே அதுதான் அவங்களோட ஸ்பீடு 12 ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறத நான் கேட்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னோட ஸ்பீடை கொஞ்சம் என்னால்னா 12 ஃப்ரேம்ஸ் போக முடியல, நான் 48லேருந்து கொஞ்சம் கீழே வந்து 24 அப்படியே ஒரு நார்மல்லேருந்து அப்படியே ட்ரை பண்ணி மேட்ச் பண்ணேன். பட் வாஸ் வெரி ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வெரி ஃபைன் ஆக்டர், ஷீஸ் ப்ரூவிங் இட் அகெயின் அகெயின். நான் தாரத்தப்பட்ட வந்து தியேட்டரில் போய் பார்த்தேன், வரலட்சுமி ஐ ரியலி லவ் யுவர் பர்ஃபார்மன்ஸ், ஐ தாட் திஸ் வுட் பி அன் அப்ரோப்ரியேட் ஸ்டேஜ் டு டெல் யூ தட், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரோபோ அண்ட் வினோத், ரோபோ அண்ட் வினோத் வந்து மாறி ஒன்லேருந்து கண்டினியூ ஆகிற கேரக்டர். ரோபோ ஒரு எப்படி சொல்கிறது, ரோபோ ஸ்பாட்டுக்கு வந்தோன்னா நான் தேடுற முதல் ஆள் ரோபோவாக தான் இருக்கும். எங்கே ரோபோ, எங்கள் ரோபோ, எங்கே அப்படின்னு தான் கேட்பேன். எனக்கு ரோபோ வினோதும் இல்லை ஸ்பாட்டில் அப்படின்னா நீ கொஞ்சம் அப்படியே டல் ஆகிடுவேன் நான். அவங்க அவங்களோட ஆக்டிங் எல்லாம் உங்களுக்கு தெரியும், வினோத்லாம் அவ்வளோ ஒரு நேச்சுரலான பர்ஃபார்மர். அக்கார்டிங் டு மீ வினோத் வந்து ஒரு அவ்வளோ ஒரு ரியல் ரா நேச்சுரல் பர்ஃபார்மர். அவருடைய டேலண்ட்டுக்கு அவருக்கு இன்னும் சரியான படம் அமையலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஐ திங்க் டெஃபினெட்லி ஹார்ட் ஒர்க் பண்ணால் இவ்வளோ டேலண்ட் இருக்கும்போது நிச்சயமாக வாட்ஸ் யோர்ஸ் இஸ் யோர்ஸ் அண்ட் நோபடி கேன் டேக் இட் அவே ஃப்ரம் யூ, டெஃபினெட்லி யூ வில் கோ தேர். அண்ட் அஃப்கோர்ஸ் ரோபோ சார் வந்து டேட் இல்லைன்ட்டார் மாறிட்டு ஆரம்பிக்கும் போது. அப்புறம் பாலாஜி எனக்கு ஃபோன் பண்ணி, சார் சார் நம்ம மே ஜூன்லாம் போச்சுன்னா ரோபோ இல்லை சார் அப்படின்ட்டார். என்னங்க சொல்கிறீங்க ரோபோ இல்லை சார், அவர் ஒரு நாள் ஒரு இடத்துல இருக்காரு அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக சொல்கிறாங்க. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். ஓகே மாறியில் வந்து ஒரு அவர் சொன்ன மாதிரி மாறி தான் எனக்கு ஒரு பிரேக்காக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டர் வந்து அந்த படத்தோட சீக்வல்க்கே டேட் கொடுக்க சிரமப்படுற அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருக்குன்னு போது அதை நினச்சி நம்ம ரொம்ப சந்தோஷம் தான் படணும். அதனால் எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப. இன்னும் நீங்கள் அதே மாதிரி பிஸியாகவே இருக்கணும். அண்ட் நிஷா,
நிஷா அகைன், நிஷாவுடைய டேலண்ட்டுக்கு இந்த படத்தில் நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணல. ஏன்னா பாலாஜி சொன்ன மாதிரி இது அந்த படத்து முதல்ல அவங்க கேரக்டர் இல்லை. நான் ஃபோர்ஸ் பண்ணி இல்லை நிஷா படத்தில் இருந்தே ஆகணும்னு சொல்லி தான் அவர் பாவம் இருந்த ஸ்கிரிப்டில் எதையோ ஒரு குருமா பண்ணி தான் குள்ளே கொண்டு வந்தார். அதனால் அவங்களுக்கு நான் நினச்ச அளவுக்கு அவங்கள யூஸ் பண்ண முடியல இந்த படத்தில். பட் டெஃபினட்டாக ஐ வில் ஒர்க் வித் ஹர் அலாட். ஷீ இஸ் அ லவ்லி ஹியூமன் பீயிங். ரொம்ப அந்த வெள்ளந்தியான அந்த மனசு, அந்த பாசம், பேச்சு தான் கொஞ்சம் கரட முரடாக இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப சாஃப்டான ஆள் தான் அவங்க. வெரி பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் அன் அமேசிங் டேலண்ட். அண்ட் சாய் பல்லவி, சாய் பல்லவி இஸ் த ஆங்கர் ஆஃப் த ஃபிலிம். மாரிட்டுடைய ஆங்கர், அந்த படத்துடைய கதையோட ஆங்கர் வந்து சாய் பல்லவி. சும்மா இல்லை, சாதாரண ஒரு படம் ஒத்துக்க மாட்டாங்க, ஓட விடுவாங்க. அவங்க கேட்டால் அதுக்கு ஒரு ரீசன் வேறு சொல்லுவாங்க. இந்த இந்த ஏமா இந்த படம் இல்லை சார், ஒன்று படத்தோட கதை நானாக இருக்கணும், இல்லை கதையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஆள் நானாக இருக்கணும் சார் அப்படின்னு அவ்வளோ தூரம் ரொம்ப சூஸியாக வந்து ஒரு அக்செப்ட் பண்ணக்கூடியவங்க தான். ஸோ இந்த படம் அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு தெரியும், ஓகே இந்த ஸ்டோரியோட மெயின் ஆள் நம்ம தான் அப்படிங்கிறத தெரியாமல் அவங்க பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ அண்ட் ஐம் நாட் ட்ரைங் டு ஃப்ளாட் ஆர் எனி திங், பட் இட் இஸ் த ட்ரூத். ஷீ இஸ் த ஆங்கர் ஆஃப் த ஃபில்ம் அண்ட் ஷீ இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். நிறைய சீனில் அவங்க வந்து டெஃபினட்டாக அந்த சீன்லலாம் அவங்க என்னோட பெட்டராக நடிக்கணும், என்னோட அவங்க ரொம்ப பெட்டராக நடிச்சிருக்காங்க. அவங்க இருக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் வந்து நமக்கு பயமாக இருக்கும், ஓகே இவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பார்த்து இருந்துக்கலன்னா இந்தமாக வந்து சாப்பிட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஆக்ட் பண்ணக்கூடியவங்க தான். இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் ஃப்ரம் யூ சாய் பல்லவி. ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ. தயவு செஞ்சு அவ்வளோ அழாதீங்க, ஏன்னா எங்களுக்கு பிளான் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சீனை. அதாவது ஒரு சீன் வந்து இந்த ஆர்டரில் தான் எடுக்கணும்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பொல பொலன்னு அழுத்திட்டே இருந்தால் நாங்கள் ஃபோர் ஹவர்ஸ் எடுக்கிற சீனை ஒன் ஹவரில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் எங்களுக்கு. அதனால் யோசிச்சுக்கோங்க, ஓகே இது க்ளோஸ் அப் இங்கே தான் அழணும், அது ஒயிட் ஷார்ட் இங்கே அழக்கூடாது. ஓகேங்க, ஃபஸ்ட் டே போகிறேன், அழுகிற சீன் அப்போ தான் பார்க்குறேன், அது வரைக்கும் பார்த்ததில்ல. ஷார்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இருந்தே அழுதுட்டுருக்காங்க உங்கள் ஒரு சேரில். சரி, அதுவும் மெத்தட் ஆக்டர் போலப்பா, ஓகே நமக்கு இதெல்லாம் வராது. அந்த இடத்துல போயிட்டு கிளிசரின் வச்சுருக்காங்க, போட்டு பேன் அழ வேண்டியதா, ஓகே சரி விட்டுட்டா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஷார்ட் ஆச்சு, ஆக்ஷன் சொல்லியாச்சு, பயங்கரமாக நடித்தாங்க, சும்மா சொல்லக்கூடாது. அப்படியே அழுது கண்ணில் தண்ணி கொட்டுச்சு. கட்டுன்னு உட்காந்து அழுதுனே இருக்காங்க. கட் சொல்லியாச்சு, போய் சேரை ஓரமாக போட்டு மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் அழுதுகிட்டே இருக்காங்க. பாலாஜி கூட, பாலாஜி கொஞ்ச நேரத்தில் தீந்துடும், டப்புன்னு முடிச்சிருங்க சீனை, இல்லைன்னா நமக்கு அப்புறம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. அந்த பொண்ணுக்கு லிசரின் போட்டால் வரமாட்டேன், நேச்சுரலாக தான் அழுது, நீங்கள் பார்த்துக்கங்கன்னு. ஆனால் எந்த அழுக சீன் வந்தாலும் பாலாஜி தான் இருக்கிறதுலே ரொம்ப ப்ரெஷரில் ஒர்க் பண்ண ஒரு ஆளாக இருப்பார். பட் தட் ஆல்சோ ஷோஸ் ஹவு மச் ஷி பிலீவ்ஸ் ஷி இஸ் தட் கேரக்டர் அண்ட் ஹவு மச் ஷி கெட்ஸ் இன்வால்வ்ட் இன் தட் கேரக்டர், விச் இஸ் அ கிரேட் சைன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாரி ஒன்னை விட மாரி டூவில் மாரியை தாண்டி அவரை சுற்றி இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், மிகப்பெரிய பலம் மாரிக்கு. கிருஷ்ணாவுடைய கேரக்டர் இருக்கட்டும், சாய் பல்லவி கேரக்டர், டொவினோ கேரக்டர், ரோபோ, வினோத் அண்ட் நிஷா, இவ எல்லாருமே மிகப்பெரிய பலம். வரலட்சுமி எல்லாருமே ரொம்ப பெரிய பலம் மாரிக்கு. இதில் மாரி தனியாக இல்லை, மாரிக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்னா ஜென்ரலி நான் அப்படி மாட்டிப்பேன், இந்த வாட்டி அப்படி இல்லை. அண்ட் ஒன் மோர், ஒரே ஒரு லாஸ்ட் திங் சொல்லணும். இந்த படத்தில் ஒரு பஞ்ச் டைலாக் இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு, இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட். அது நீ கெட்டவன்னா நான் உங்கள் ஒப்பந்தேன், அதுதான் டைலாக். அந்த டைலாகை கன்சீவ் பண்ணது வந்து ஆக்சுவலாக அது யாருக்கு, இப்போ விஐபியில் வந்து ரகுவரனை வில்லனாக தான் பார்த்துருப்பேன், ஹீரோவை பார்த்து இனிமேல் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆக்சுவலாக பாபா பாஸ்கர் டான்ஸ் மாஸ்டர் தான், அவர் தான் அதை கன்சீவ் பண்ணார். ஒரு டீம் ஒர்க் தானே. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் அதை கன்சீவ் பண்ணது ஆக்சுவலாக வினோத் தான் சொன்னார்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். வினோத் தானே ஏஞ்சிருக்கணும், இப்போ தான் கைத்துங்க. அந்த டைலாக் ஆக்சுவலாக ஒரு 1.5 இயர்ஸ் இருக்குமா இதை ஷூட் பண்ணி, ஒன் இயர் இருக்குல்ல, அட்லீஸ்ட் ஒன் இயர் மேலே இருக்கும். அந்த சீனில் ஆக்சுவலாக அப்படி ஒரு டைலாக் இல்லை. ஒரு ஒரு அன்னைக்கு காலையில் நான் வந்தோன்னு தான் சொல்லி, கரெக்டாக சொல்லு. ஒரு காமெடி சீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இந்த டைலாக் உட்காந்துடும். இந்த காமெடி சீன் சொல்லும்போது வந்து இந்த அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த டைலாக் வந்து சொன்னாங்க. அவங்கவுங்களுக்கான க்ரெடிட் அவங்கவுங்களுக்கு போய் சேரணும். அந்த டைலாக் ரொம்ப பெருசாக ரீச் ஆனதுனால அதை கன்சீவ் பண்ண அவர் தாங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அந்த டைலாக் இப்போ பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு. ஸோ ஐ திங்க் ஐ கவர்ட் ப்ரிட்டி மச் எவ்ரி திங். டெக்னீஷியன்ஸ் எல்லார் ஒர்க்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் இவர் வந்து சொன்னார், அமரன் சார் வந்து சொன்னார், அவர் நான் ரொம்ப எதிர்பார்த்த அவர் எதுவுமே சொல்லலைன்னு. பட் அதே பார்ட்டியில் நானும் அவர்கிட்ட சொன்னேன், அது பரவாயில்ல. பட் என்ன பண்ணுறது சார், உங்கள் டைரக்டர் அந்த மாதிரி இருக்காரு,
ஒரு ஒரு ஷாட்டும் முடிச்சுட்டே நான் ஏதோ நல்லா நடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பாலாஜி மூஞ்சியே பார்த்துட்டே இருப்பேன். அவர் மானிட்டர் ரெண்டு மாடி பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஷாட் போகலாம் அப்படின்ட்டு போயிடுவார். நான் இன்னும் ஏதாவது சொல்லுவார், இந்த மனுஷன் நல்லா இருந்தது சார், சூப்பராக இருந்தது சார், இது இன்னும் பெட்டராக ஏதாவது சொல்லலாம்ல, எதுவுமே சொல்ல மாட்டார். ஸோ அவர் ஒரு ஒரு முன்னுதாரணம் நம்ம செட் பண்ணிட்டதுனால நம்மளும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஒரு இதுக்கு மேலே நான் ஜாஸ்தி பேச விரும்பலை, இதுவே ஜாஸ்தி தான் சொல்லாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே, ரொம்ப நன்றி. லெட்ஸ் ஆல் ஹாவ் அ குட் லன்ச் அண்ட் ஹோப் யூ ஆல் ஹேட் அ குட் டைம் ஷேரிங் திஸ் டைம் வித் அஸ் வித் டீம் மாரி டூ. அண்ட் 21ஆம் தேதி நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகுது. நண்பர் சேதுவோட சீதக்காதி, தம்பி சிவகார்த்திகேயன் முதல் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அவர் ப்ரொடக்ஷனில் வெளிவர கனா. அதுக்கப்புறம் விஷ்ணு விஷால் படம் சிறுக்குவார் பட்டி சிங்கம். பிறகு ஜெயம் ரவி, நம்ம நல்ல நண்பர் ஜெயம் ரவியோட படம் அடங்கமரு. அப்புறம் யஷ் கன்னடாவிலேருந்து ஃபஸ்ட் டைம் தமிழில் ஒரு ஆக்டர் நடிச்சுங்கிற வெளியாது, யஷ் நடித்த படம் கேஜிஎஃப். அந்த ட்ரெய்லர் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த படமும் ரிலீஸ் ஆகுது. இவங்க எல்லா படமுமே வெற்றி பெற வாழ்த்துக்கள். எல்லா படமும் ஓடணும். ஐ நோ இட்ஸ் அ டஃப் ரிலீஸ், லைக் இது ஒரு 5 படம் ஒரு டேட்டில் ரிலீஸ் ஆகிறது அவ்வளோ ஆரோக்கியமான விஷயம் கிடையாது தான். எல்லாருக்கும் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும், ஒரு ஒரு படக்குழுவினருக்கும் ஒரு ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் அந்த டேட்டில் வர்றதுக்கு. அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. அதனால் வேறு வழியே இல்லாமல் தான் இத்தனை படங்களும் 21ஆம் தேதி வருது. ஸோ இட்ஸ் ஹாலிடேஸ், கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ எல்லா படங்களும் நல்லபடியாக வசூல் ரீதியாக யாருக்கும் எந்த நஷ்டம் இல்லாமல் லாபகரமாக இருக்கணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ அகைன் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஆல் ஸோ மச். மாரி 1ல வந்து காஜல் நடிச்சிருக்காங்க, மாரி 2ல சாய் பல்லவி, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அவங்க காஜல், இவங்க சாய் பல்லவி. இல்லை வர்க் பண்ணும்போது சொல்லுவேன், அவங்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது, உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியாது. ராஜா சார் பாட வச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சார்? ராஜா சார் ஒருத்தர் பாட வைக்கணுமா, இது அவர் கேட்டா என் நிலைமை என்ன வந்து? சார் அதாவது நீங்க பாடல் எழுதி ராஜா சார் பாட, முதல் வரி ரெண்டாவது வரி என்ன, முதல் வரிக்கு ரெண்டாவது வரிக்கு ஒரு சம்மந்தம் இல்லையே அப்படின்னு செம்ம ராகிங் நடந்தது எனக்கு. பட் ஆனால் சார் அவ்வளோ என்ஜாய் பண்ணி செம்ம ஜாலியாக இருந்தாங்க, அது ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்கிட்ட ஒரு சில வீடியோஸ்லாம் இருக்குது, நான் அதை அப்புறமா ஷேர் பண்ணுவேன் சாரோட. பட் ஒரு ஒரு ஃபேனாக, ஒரு சைல்டாக நான் அவர் முன்னாடி, ஒரு ஒரு பக்தனாக அவர் முன்னாடி நான் இருந்த அந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஐ கேன் நெவர் ஃபர்கெட். ஹி வாஸ் வெரி ஹாப்பி, இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். மாரி 1 மாரி 2 என்ன வித்தியாசம் இருக்குது சார்? மாரி 1 முழுக்க முழுக்க ஒரு கலாட்டமான படமாக இருக்கும். மாரி 2ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல எமோஷன்ஸ் இருக்கும், நல்ல சென்டிமெண்ட் இருக்கும், எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரியும், குறிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரியும். தேங்க்யூ சார், ஆல் தி வெரி பெஸ்ட். ஒரு குரூப் பிரபுதேவா சாருக்கு நான் இந்த நர்த்தனத்தில் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன், நல்ல வேலை சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ.